அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் லைட்ஸாப். 2047க்குள் நமது இந்திய கடற்படை முழுவதும் ஆத்ம நிர்பர் ஆகிவிடும் என்று அட்மிரல் ஆர் ஹரிகுமார் கூறியிருக்கிறார். நமது இந்திய கடற்படையின் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களின் தயாரிப்பில் இருந்து உதிரி பாகங்கள் மற்றும் ஆயுதங்கள் வரை அனைத்திலும் இந்திய கடற்படை 2024 முழுமையான தன்னிறைவு பெறும் என்று நமது கடற்படை தளபதி அட்மிரல் ஆர் ஹரிகுமார் அவர்கள் மண்டே அன்று ஒரு பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு பேசும்போது, புதிய தொழில்நுட்பங்கள், சைபர் ஸ்பேஸ் மற்றும் அனைத்து வகையிலான துல்லியமான வெடிமருந்துகளை பயன்படுத்திய ரஷ்ய உக்ரைன் மோதலில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்றும், அந்த இரு நாடுகளுக்கும் இடையே மோதலில் ஒருவர் தன் நாட்டை காக்க ராணுவ தேவைகளை உள்நாட்டிலேயே தயாரித்து பயன்படுத்தும் தன்னம்பிக்கையை பெற்றிருக்க வேண்டும் என்பதை உணர்த்தியிருக்கிறது. அதனால் ராணுவ தேவைகளுக்கு அடுத்த நாட்டின் ஆயுத உதவியை எதிர்பார்க்காத வகையில் நம் நாட்டை நாம் காத்துக் கொள்வதற்காக நமது தேவைகளுக்கேற்ப ராணுவ ஆயுதங்களை உள்நாட்டிலேயே முழுக்க முழுக்க தயாரித்து பயன்படுத்துவது சிறந்தது. அந்த வகையில் நாம் தன்னம்பிக்கையுடன் ஆத்ம நிர்பர்தா இருப்பது அவசியமானது என்று கூறினார். அந்த வகையில் 2047க்குள் கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள், விமானங்கள், ஆளில்லாத அமைப்புகள், ஆயுதங்கள் போன்ற முழு வளாகம் என ஒரு முழுமையான உள்நாட்டு தயாரிப்பை பயன்படுத்தக்கூடிய கடற்படையாக நாங்கள் முற்றிலும் ஆத்ம நிர்பர் கடற்படையாக இருப்போம். அதை நாங்கள் இலக்காக கொண்டு செயல்படுகிறோம் என்றும் அட்மிரல் குமார் கூறினார். அப்போது அவரிடம் ரஷ்யா உக்ரைன் மோதலால் இந்திய கடற்படையின் விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டுள்ளதா என்று கேட்டதற்கு அவர், தற்போதைக்கு கடினமாக இல்லை, எங்களிடம் உதிரி பாகங்கள் இருக்கின்றன, எந்த குறையும் இல்லை, இருந்தாலும் எங்களது சொந்த தொழில் உற்பத்தி மூலமாக மேம்பட இருக்கிறோம். 1961 இந்திய கடற்படையானது தனது இந்திய மயமாக்கல் இயக்கத்தை மேற்கொண்டு முதல் சிறிய ரோந்து படகு INS அஜேயை நாம் இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரித்துள்ளோம். அதற்கு பிறகு நாங்கள் நிறையவே முன்னேற்றம் அடைந்துள்ளோம் என்று அட்மிரல் ஆர் ஹரிகுமார் அவர்கள் பதிலளித்துள்ளார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், டிஃபெக்ஸ்போ 2022 எட்டு சக்கரம் கவச வாகனங்களை காட்சிப்படுத்த L&T நிறுவனம் தயாராக இருக்கிறது. லார்சன் அண்ட் டூ ப்ரோவின் பாதுகாப்பு பிரிவானது குஜராத்தின் காந்தி நகரில் 2022 அக்டோபர் 18 முதல் 22 நடைபெறவுள்ள டிஃபெக்ஸ்போ 2022 எட்டு சக்கர கவச போர் வாகனங்களை காட்சிப்படுத்த இருக்கிறது. அதற்காக சக்கரங்களை கொண்ட எட்டு கவச வாகனத்தை உருவாக்கக்கூடிய பணியில் L&T நிறுவனம் ஈடுபட்டுள்ளதாக கூறுகிறது. அவ்வாறு காட்சிப்படுத்தப்படும் சக்கரங்கள் கொண்ட எட்டு கவச வாகனத்தின் மாதிரியானது டூரண்ட் APV கமாண்ட் போஸ்ட் மற்றும் ஆம்புலன்ஸுடன் ICV போன்ற மாறுபாடுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த வாகனமானது நீர்நிலைகள், பாலைவனம், மலைகள் மற்றும் மலைப்பாங்கான பகுதிகள் மற்றும் நகர்ப்புற நிலப்பரப்பு போன்ற பல்வேறு நிலப்பரப்புகளிலும் சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த வாகனம் ADGM 7.62 mm இணையச்சு எந்திர துப்பாக்கியுடன் கூடிய 30 mm துப்பாக்கி மற்றும் புகைக்குண்டு லான்ச்சர்கள் போன்ற ஆயுதங்கள் இதில் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த திட்டம் WHAP 8x8 ICV இருந்து வேறுபட்டதாகும். இவற்றை டாடா மோட்டார்ஸ் DRDO-உடன் இணைந்து உருவாக்கி குறைந்த எண்ணிக்கையிலான இதை அறிமுகப்படுத்த இருக்கிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்காக அதனுடைய தேவைகளுக்கு ஏற்ப மேம்படுத்தப்பட்ட V150 கவச ஒரு நபர் கேரியரையும் L&T நிறுவனம் காட்சிக்கு வைக்க இருக்கிறது. இதற்காக துப்பாக்கி சூடு மற்றும் இயக்க சோதனைகளும் முடிந்துவிட்டதாக கூறியுள்ளது. V150 என்பது ஒரு அமெரிக்க கவச வாகனமாகும். இது 60களின் முற்பகுதியில் வடிவமைக்கப்பட்டது. இந்த வகை வாகனம் 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் தற்போது பயன்பாட்டில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. டிஃபெக்ஸ்போ 2022 VTOL UAV மற்றும் ஃபிக்ஸட் விங் டாக்டிக்கல் UAV-ஐ L&T நிறுவனம் காட்சிக்கு வைக்க இருக்கிறது. லார்சன் அண்ட் டூ ப்ரோவின் L&T பாதுகாப்பு பிரிவானது உலக சந்தையில் ஏற்றுமதி செய்யும் முன்னணி செயல்பாட்டு திறனுடன் நம்பகமானதாகவும் சிறந்த முறையில் களப்பணியாற்றக்கூடிய அமைப்பின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எதிர்காலத்தின் சிறந்த செயல்திறன் கொண்டதாக செங்குத்தாக டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் VTOL ரிமோட் பைலட் விமான அமைப்பு RPAS அமைப்பை காட்சிப்படுத்த இருக்கிறது. ஒரு சிறந்த எடை, மின்சார விகிதத்துடன் கூடிய புதிய உயர்திறன் வாய்ந்த மின் உற்பத்தி நிலையம், 5500 mm வரையிலான தீவிரமான உயரங்களின் புதிய நிலையை அடையவும் செயல்படவும் ரிமோட் பைலட் விமான அமைப்பு உதவும் என்று L&T நிறுவனம் கூறியிருக்கிறது. L&T நிறுவனமானது உளவு மற்றும் மூலோபாய நடவடிக்கைகளுக்காக குறுகிய தூர டேக் ஆப் மற்றும் லேண்டிங் உடன் நிலையான விங் அன்மேன்ட் ஏர் வெஹிக்கிளை காட்சிப்படுத்தும். TUAV தந்திரவாய ஆளில்லாத வான்வழி வாகனத்தின் பூர்வாங்க வடிவமைப்பு மற்றும் விங் சேனல் டெஸ்ட் இறக்கை சுரங்கப்பாதை சோதனையினை நிறைவு செய்துள்ளது மற்றும் ஸ்கேல் டவுன் மாடல் விமான சோதனைகளை நிறைவு செய்திருக்கிறது. மேலும் இதில் மேம்பாட்டு பயன்படுத்துவோரின் தேவைகளுக்கு ஏற்ப இவைகள் டியூன் செய்யப்படும் என்றும் L&T நிறுவனம் கூறியிருக்கிறது.
இதே மாதிரி செய்தியோட நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்க போனாலும் முகக்கவசத்தை போட்டு போங்க. கவர்மெண்ட் சொன்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றி இந்த கொரோனாவிலிருந்து நம்ம ஜெயிப்போம், பாதுகாப்போம். சரி, ஓகே நண்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க.